Saturday, Sundays la avangalukku leave irukum irundhalume illada maadhiri oru creation irukum sir avanga kitta andha samayathila namakku ella day me ore maadhiriye iruke chavu chaavumla nama paatha fridge paatha veedu paatha veetukulle edha irukanum unga kavalai enak puri sollile paarenga paatha fridge paatha idu paatha ivanga pandradhella enna sir akramama irukku sir ivangala pandradhu romba thappu sir so avங்களுடைய behaviors namakku illaye avanga kuda importance namakku illaye அவங்கள பாக்கும்போது என்ன அவங்க மட்டும் பெருசா சாதிச்சிட்டாங்க சுர்க்கமா சொல்லும்போது வைத்தறிச்சல் அப்படினு சொல்லலாம் பட் சாப விடுறேன் இப்ப கொஞ்ச நேரத்துல அவங்கள நாங்களே ஈக்குவல் தானே அவங்க வெளியில வர்க் பண்றாங்க நாங்க உள்ள வர்க் பண்றோம் அவ்வளவுதானே அவங்களுக்கு என்ன பெரிய வர்க் அவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் இல்ல very interesting but I don't care அவங்க வேலைக்கு போனா இங்கிலீஷ் படபடன்னு பேசுவாங்க சார் எனக்கு அது புரியவே புரியாது நான் சில டைம்ல யோசிப்பேன் அக்கா அப்படினா என்னன்னு கேப்பா அவங்களே உனக்கு என்னதாமா புரியும் ஒண்ணுமே புரியாதான்னு கேட்பாங்க ஆஹா அவனா நீ என்ன கூட இருக்க ஓபடியால்டா இங்கிலீஷ்ல அள்ளி ஊறது ஃப்ளோல வரதாங்க சார் அதுவும் உங்களுக்கு புரியலன்னா நான் என்ன சார் பண்றது சார் ஒண்ணே ஒண்ணு சார் இப்போ இங்க நடந்தது சார் அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரக்கு தம்பி ஃப்ரெண்ட்ஸ் பிளேட் அது சொன்னே அதுவே எனக்கு தெரியலக்கா அப்படின்றாங்க ஆனா எனக்கு தெரியல சார் எனக்கு தெரியல எனக்கு வந்து நான் ஸ்டெப் ஜடையான்னு கேட்டேன் அவ்வளவுதான் நாசமா போகுது செட்டப்பல்ல இப்படி அவங்க பேசுற இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷ் அப்படி ஏனா வந்து அவங்க பேசுற இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஆமா ஆமா நிறைய மாடல் Dress போடுவாங்கல்ல தினமும் ஒரு ஆபீஸ்க்கு தினமும் Dress போட்டு போவாங்க நம்ம வீட்ல அந்த நைட்டி இல்ல அந்த பழைய சுடி எங்கயாச்சும் ஊருக்கு போனா ஒரு ரெண்டு செட் எடுத்து போ அவ்வளவுதான் இதெல்லாம் நம்பற மாதிரியாங்க இருக்குது அவங்க வந்து பணம் சம்பாதிக்கறாங்க நம்ம சம்பாதிக்கலன்ற பொறாமை இருக்கு அந்த பொறாமை உண்டு அவங்க கையில காசு புழங்குது ஆமா நம்ம கையில இல்லையா எல்லாத்துக்கும் அவரே எதிர்பார்க்கறமே அப்படின்ற பொறாமை அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது ஐடியா இல்லாத பசங்க வேலைக்கு போறதே பொறாமையா தான் சார் இருக்கு ஏனா டெனோ வந்து ஒரு Dress போட்டுட்டு அந்த காலேஜ் டேஸ்ல நம்ம போட்ட மாதிரி இந்த செயின் தோட எல்லாம் செட் மேட்சா போட்டு போவாங்க நக்கு செத்த பையல நான் பெரிய மருமக சார் அவ சின்ன மருமக அவ வேலைக்கு போய்டா இவ வந்து வீட்ல தான் இருக்கா அவங்க கேட்கவே இல்ல உங்களுக்கு சின்ன மருமக வேலைக்கு போறாளா பெரிய மருமக வீட்ல இருக்காளான்னு இவங்களே சொல்றது கேட்கவே இல்லையே டேய் என்னடா பொசுக்குன்னு மரியாதைலாம் பேசிட்ட அவங்க காலையில எழுந்திருச்சு பொறுமையா அவங்களோட வேலைகளை பாப்பாங்க சார் ஹாயா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க நம்ம காலையில எழுந்து அவசர அவசரமா கிளம்பி பசங்களையும் கிளப்பி கூட்டிட்டு போனோம் என்னடா சொல்ற ஃபேமிலிக்கு வந்து ஃபேமிலினா ஃபேமிலி மட்டும் தான் பார்க்கறாங்க நாங்க வர்க் குழந்தை ஃபேமிலி மூணு நாங்க பாக்குறோம் சோ அது பாக்கும்போது அவங்க மேல எனக்கு ரொம்பவே பொறாமை இருக்கும் ஓ இத அநியாயத்தை கண்டா பொங்குறதா என்ன செய்வாங்கனா கரெக்ட்டா அந்த டைம்ல வந்து ஒரு தியேட்டர் எஃபெக்ட் மாதிரி ரூம் ஃபுல்லா அப்படியே விண்டோலாம் க்ளோஸ் பண்ணி டிவி போட்டுட்டு ஜம்முன்னு ஹால்ல ஒரு பில்லோ ஒரு பாய் விரிச்சிட்டு ஆஹா அத பாக்கும்போது ரொம்ப பொறாமையா இருக்கும் சார் இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல என்னன்னா இப்ப ஒரு அம்மா வீட்டுக்கு போனேன்னா என்னால போயிட்டு ஒரு நிம்மதியா ஒரு 2 டேஸ் 3 டேஸ் இருக்க முடியாது பெர்மிஷன் வாங்கணும் நிறைய பேர்கிட்ட வந்து பேசணும் அவங்க அப்படி இல்ல இன்னைக்கு இருக்கணும்னு ஸ்டே பண்ணணும்னு நினைச்சாலும் இருந்துட்டு ஜாலியா வரலாம் அதை பார்க்கும்போது நமக்கு கடுப்பா தானே சார் இருக்கும் பாரு இவங்களாம் எவ்வளோ ஜாலியா லைஃபை வந்து என்ஜாய் பண்றாங்க அதான் ஏன் ப்ரொடியூஸ் பண்ணேன் எனக்கு தெரியும் ஏன் வீட்டில் இருக்கவங்க சொல்றாங்க நாங்கள் 24 ஹவர்ஸும் செய்யறோம் அப்படிலாம் கிடையாது சார் என்னை பொறுத்த வரைக்கும் காலையில ஏர்லி மார்னிங் எடுத்து அந்த ஹரிபரியில் அந்த 9:30 வரைக்கும் தான் சார் ஒர்க்கு அதுக்கப்புறம் நினைச்ச டைம்ல படுத்துக்கலாம் நினைச்ச டைம்ல இருந்து துணி வாஷ் பண்ணிக்கலாம் யாரும் அவங்கள கொஸ்டின் பண்ண போறது கிடையாது சார் சார் நம்ம அப்படிதான் சொல்றோம் சார் ஆனா மாமியார் இருக்காங்கல்ல சார் தினமும் துணி துவைச்சு தான் ஆகணும் சிம்பிள் சார் பொறாமன்னு சொன்னீங்க எனக்கு அவங்க தூங்குறாங்க சார் அது பொறாமை சார் நினைச்ச நேரத்துல டிவி பாக்குறாங்க சார் அது பொறாமை அவ்வளவுதான் சார் சிம்பிள் சார் வேற எதுவுமே கிடையாது அத தியேட்டர் எஃபெக்ட்ல பாக்குறாங்கல்ல அதான் சார் பொறாமை எனக்கே பொறாமையா என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க சமைச்சு நாங்களே எல்லாத்தையும் டிஃபன் பாக்ஸ்ல போட்டு கொண்டு போனோம் அவங்க என்ன பண்ண ரிலாக்ஸா வருவாங்க அக்கா எல்லாம் செஞ்சிட்டீங்களா அக்கா நான் கொஞ்சம் மென்டல் எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்ப அப்புறம் வீட்டுல இருக்கவங்க எல்லாரையும் மாமியார் எல்லாரையும் வந்து ஐஸ் வச்சு அம்மா 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 ஐஸ் வச்சு அப்படியே உள்ள இது பண்ணிடுவாங்க காலைல சமைக்கிறோம்ல சார் சமைச்சு எடுத்துட்டு போறோம் அதுக்கு முன்னாடி வந்து அக்கா காய் ஏதாவது கட் பண்ணி தருவா ஏதோ உங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்ல கட்டி கொடுக்கலாம் கேட்க மாட்டாங்க தேவுடா தேவுடா ஏழு மேல தேவுடா சோலோ சாங் தான் உனக்கு சில்லுன்னு சாப்பிட்டா பிடிக்காது சார் சூடா செஞ்சு எங்களுக்குன்னா தலையெழுத்தா டிஃபன் பாக்ஸ் போய் ஆற வச்சு திங்கிறதுக்கு தலைவா எனக்கு ஜாலியாக தான் இருக்கும். நாங்கள் சூடாக செஞ்சு அந்தந்த வேலைக்கு சாப்பிடும். ஏன் நான் அவங்களுக்காக போய் எனக்கு தூக்கம் கட்டு நான் எழுந்து போய் சமைக்கணும்? நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் ஜாலியாக சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் எழுந்து செஞ்சு நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் வச்சுக்க போகிறீங்க. செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு எல்லாம் செலவுக்கு தரும். அப்போ வந்து எங்ககிட்ட பைசா இல்லை, அவங்க போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சார். பைசா எங்ககிட்ட தான் சார் வாங்குவாங்க, எங்கள் வீட்டுக்காரர் கொடுப்பாரு. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அது வந்து ரொம்ப இவங்க சம்பாதிக்கிறதுனால நான் இவங்களுக்கு அடிமையாக இருக்கணும். ஆமாம் சார், நான் சமைச்சு எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவேன். இவங்க வந்து ஒரு வார்த்தை கேட்பாங்க, காய் கட் பண்ணி கொடுக்கணுமா, இல்லை உங்களுக்கு என்னக்கா என்ன பண்ணணும், எல்லாம் செஞ்ச பிறகு என்ன பண்ணணுக்கா, என்ன கொடுமை சார், எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த கேள்வி கேட்பாங்க. கேட்காத இருக்கக்கூடாதுல்ல, அதனால ஒரு வார்த்தை கேட்டு அந்த கேள்வி கேட்கறதோட நேர்மையா நடந்துக்கிறாங்க. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்க. எங்க ஸ்ட்ரீட்ல எல்லாருமே அவங்க சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்க எல்லாரும் நிறைய மருமகள்கள் இருக்கோம். நாங்க யாருமே வேலைக்கு போகல, நான் மட்டும் தான் போவேன். ஒரு ஒருத்தவங்களும் பார்க்கும்போது ஒரு ஒரு பொறாமையா இருக்கும். நான் எழுந்து வாசல் பெருக்கும் போதே எதிர் வீட்டு அக்கா வாக்கிங் போவாங்க அவங்க ஹஸ்பண்டோட, அதை பார்க்கும் போது பொறாமையா இருக்கும். நம்மளால போய் நம்மள செல்ஃப் கேர் பண்ணிக்க முடியலையே அப்படின்னு. உனக்கு மண்டையில பிரச்சனை. அவங்க வந்து பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதே போல் இப்போ பசங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது அவங்கள போய் பிக்கப் பண்ணிட்டு வரலாம். பட் நம்ம ஆஃபீஸில் இருக்கிறதுனால பசங்களே ஓனாக அவங்க தனியாக அவங்களே வரணும். வேலைக்கு போறதுனால அந்த குறிப்பிட்ட டைமுக்கு தான் தண்ணி வரும், என்னால பிடிக்க முடியாது. அவ எல்லாம் ஃபுல்லா வச்சிருப்பா, வந்து பார்த்தா எல்லாம் ட்ரம் கும் எல்லாம் ஃபுல்லா இருக்கும், வந்து பார்த்தா காலியா இருக்கும் சார். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. அவங்க கிட்டதான் சார் சொல்லுவாங்க எதனா டேட். இப்போ நாங்கள் பேசிட்டு இருப்போம் டேட்லாம் குறிக்கணும் அப்படி இப்படின்ட்டு, ஆனால் நான் வரத்துக்குள்ளேயே அவங்க எல்லாம் செஞ்சிருவாங்க சார். டேட்லாம் குறிச்சு வச்சிருவாங்க. அதோட பொண்ணு என் ஸ்கூல்ல படிக்குது, அவளும் குட்டி புள்ளதான். என் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என் தலையில கட்டிடும். சங்கரி கலப்பிட்டியா ஸ்கூல்ல? அக்கா ஒரு நிமிஷம் காணா, 8:50க்கு சைன் பண்ணலன்னா அங்க எங்க பிரின்சிபால் எங்களுக்கு ரிவீட் அடிச்சிருவாரு. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். நான் காலைல வேலைக்கு போறல, நீ வந்து சீக்கிரமா எனக்கு சமைச்சு கொடுக்க கூடவா, நான் வேலைக்கு போறல, நீ எல்லா தகவலும் என்கிட்ட வந்து சொல்லிட்டு போ மெசஞ்சர் மாதிரி. நான் வேலைக்கு போறல சங்கரினா 3வது மணில பொத்துன்னு குதி. எப்படி இதுதான் உங்க நிலைமை? இதுதான் உங்க நிலைமை. என்ன சங்கரிக்கு கேட்க ஆள்ல நினைச்சீங்களா? நான் கேட்பேன் சங்கரி, இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட்ட ஒன்று இருக்கு கூவிடா சார். அவங்க வந்து நம்ம என்ன வேலைக்கு போனாலும் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பொறுப்பெல்லாம் அவங்களுக்கு நிறையவே இருக்குது சார் நேச்சராகவே. இப்போ வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னோடய ஃபாதர் இன் லா டெத் இருக்கும் போது நான் தான் ஏன் ப்ரொடியூஸ் பண்ணேன். எனக்கு தெரியும் ஏன் படிக்கல சார், 10th தான் படிச்சிருக்கேன். சரி அப்படின்னா நம்ம வீட்டில் இவங்க எல்லாரையும் நம்ம கவர் பண்ணணும், இவங்களை நல்லா பார்த்துக்கணும், அது மட்டும்தான் சார் எனக்கு தெரியுது. யார் சாமியவன் எங்கேருந்து வந்திருக்கான்? இது வரைக்குமே என்னை இந்த வேலை ஏன் செய் பண்ணுன்னு கூட நான் கூப்பிட்டது கிடையாது சார். அது எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. அவங்கள உரிமையா வந்து இங்க இங்க போயிட்டு வாடி, இந்த கடைக்கு போயிட்டு வாடி அப்படி சொல்லுவாங்க. இல்லை அது ஒரு அது எப்பவுமே பாருங்க சார், க்ளோஸா இருக்கிற இடத்துல தான் அந்த டி வரும். என் மேல அவங்களுக்கு அந்த பாசமும் நெருக்கமும் இன்னும் வரலையோ, அது காரணம் வந்து இவங்க நிறைய ஸ்கோர் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம் என்ன பண்ணிடுவானுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.